குட் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவிசி வேர்ட்ஸை கிட்ஸுக்கு குழந்தைகளுக்கு ஈஸியாக சொல்லித்தரத்துக்கான ஒரு மெட்டீரியல், அதாவது சிவிசி ஃப்ளிப் புக். ஓகே, ஸோ இந்த சிவிசி ஃப்ளிப் புக்கை வச்சுட்டு ஈஸியாக இங்கிலீஷ் வேர்ட்ஸை, ஒரு சிவிசி வேர்ட்ஸை கிட்ஸ்க்கு ரீட் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா, இந்த புக்கை வச்சுட்டு. ஓகேவா, இதை நம்ம வீட்டில் நம்மளாக செஞ்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நார்மலான ஒரு இந்த அமேசானுக்கு ஆர்டர் பண்ணி வந்த ஒரு அந்த அட்டை. ஸோ அந்த ரெண்டு அட்டையை எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறதுல சார்ட் பேப்பர்ஸ், ஒரு கெட்டியான அட்டைகள். ஸோ அந்த அட்டைகளை போட்டுட்டோம். ஸோ எந்த மாதிரினா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கான்சனன்ட்ஸ், ஓகே 21 கான்சனன்ட் லெட்டர், அதாவது BCDFGH பார்த்தீங்கன்னா தெரியும், BCDZ வரைக்கும். இந்த இடத்துல மிடில் பார்த்தீங்கன்னா இது கான்சனன்ட், இது வால், இது கான்சனன்ட், மிடில் வால். ஓகே, AEIRU இந்த ஃபைவ் வால்ஸுக்கும் இந்த இடத்துல ஃபைவ் வால்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 21 கான்சனன்ட், 21 கான்சனன்ட் லெட்டர் இங்கே, அஞ்சு ஓவர் லெட்டர் நடுவில் மறுபடியும் 21 கான்சனன்ட் லெட்டர் இங்கே, சிவிசி கான்சனன்ட் வால் கான்சனன்ட். ஸோ இதை வச்சுட்டு எப்படி ரீடிங் கிட்ஸுக்கு சொல்லித்தர்றது? நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டோம், 26 லெட்டர்ஸ்க்கு 26 சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ அதுக்கு பின்னாடி அவங்கள ரீட் பண்ண வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சவுண்ட்ஸாக பிளெண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் பிஐ இப்பு ஆ பே, ஸோ பேங்கிற சவுண்டோட இப்புங்கிற கான்சன்ட்ரேட் கேட்குறேன். ஓகே, அண்ட் தென் ஸோ இது அப்படியே நம்ம மேலே தூக்குறோம். அடுத்து சி வந்துடுது, சி ஏ பி கு ஆ கே ப கேப் அப்படியே இதை தூக்குறோம். டி வந்துடுது, டி ஏ பி டு ஆ டே ப டேப். ஓகே, ஸோ இந்த இடத்துல வால மாத்திரம் டிஇபி டு ஏ டெ இப் டெப். இந்த இடத்துல மறுபடியும் அகைன் வால மாத்திரம் டிஐபி டிஇ டி இப் டிப். மறுபடியும் வால மாத்திரம் டிஓபி டு ஓ டோ இப் டோப். மறுபடியும் வால மாத்திரம் டியூபி டு அ ட இப் டப். ஸோ இங்கே ஃபைவ் வால்ஸ், மிடில் ஃபைவ் வால்ஸ், ஃபைவ் வால் லெட்டர்ஸ், இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ரோவில் 21 கான்சனன்ட், அப்புறம் ஃபைனலில் கான்சனன்ட் வால் கான்சனன்ட். ஓகே, இங்கே கான்சனண்ட்டை மாற்றிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இடத்துல சியிலேருந்து ஜெட் வரைக்கும் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம லெட்டர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் சிவிசி ஃப்ளிப் புக். ஓகே, ஃப்ளிப் புக் இந்த மாதிரி நம்மளாக வீட்டில் கிட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த பேங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ரிங்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா, ஷாப்பில் ரிங்ஸ் கிடைக்கும், அந்த ரிங்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு கிட்ஸுக்கு ஈஸியாக வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ண சொல்லிக்கணும். ஓகே, டிஏடி D A D A it that. Okay, D E T D A D it that. மிடில்ல மட்டும் வால்க்கு வந்துட்டு வேற கலர் கொடுத்துக்கங்க. ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கான்சனன்ட்க்கும் சேம் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிவிசி ஃப்ளிப் புக் செஞ்சுட்டு கிட்ஸ்க்கு ஈஸியாக ரீட் பண்ண சொல்லி கொடுத்துடலாம். ஸோ எவ்வளோ வேர்ட்ஸ் இதில் ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 21 கான்சனன்ட், இங்கே ஒரு 21 கான்சனன்ட், மல்டிப்ளை ஃபைவ் வால்ஸ். அப்போ அப்படிங்கும்போது மோர் தேன் 2000 வேர்ட்ஸ். ஓகே, 2000 வார்த்தைகளுக்கு மேலே, 2000 வார்த்தைகளுக்கு மேலே சிவிசி வேர்ட்ஸை அவங்களா கிட்ஸாக இண்டிபெண்ட்டாக யாருடைய துணையும் இல்லாமல் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இந்த சிவிசி ஃப்ளிப் புக்கை வச்சுட்டு நீங்கள் இதுக்குன்னு தனியாக புக்கோ இல்லை ஒர்க் ஷீட்டோ கொடுக்க தேவையில்லை. சிம்பிளாக இந்த மாதிரியான ஸ்ட்ரிப்ஸ் வச்சுட்டு சிவிசி ஃப்ளிப் புக் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக கிட்ஸை சிவிசி வேர்ட்ஸை ரீட் பண்ணி பழக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ.